முன்னாடி வீடியோ பாட்டி ட்ரைனிங்ல காமிச்சது வந்து கையை எப்படி பின்னாடி எடுத்துட்டு போறது. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா பசங்களால கையை பின்னாடி எடுத்துட்டு போய் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும், அலம்பிக்கணும். ஸோ அந்த அலம்பிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா டாமினன்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் தண்ணியை ஊற்றணும், லெஃப்ட் ஹேண்டால் வாஷ் பண்ணணும். ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு பின்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி கண் பார்க்குற இடத்துல பண்ணுறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு ஆக்டிவிட்டி. குளிக்கும் போது வழக்கமாக என்ன பண்ணுவீங்க, சோப்பு போடுவீங்க, கரெக்டாக குழந்தைங்களை தண்ணி ஊற்றிக்கும்னு சொல்வீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும், தண்ணியை ஊற்றிட்டு இந்த கையால் அலம்பிக்கும்னு சொல்லணும். ஸோ ஒரு கையால் தண்ணி ஊற்றணும், ஒரு கையால் அலம்பிக்கணும், இதை பண்ணணும். இன்னொரு ஆக்டிவிட்டி இதுக்கு என்ன பண்ணலாம், சாப்பிட்டவுட்டு தட்டை ஒன்றா சிங்க்குள்ளே வைங்க, என் சிங்கு பக்கத்தில் இருக்கிற மேடையில் வைங்க, ஒரு கப்பு கொடுங்க, தண்ணியை ஊற்றிட்டு அலம்பணும். ஸோ ஒரு கையால் ஊற்றணும், இன்னொரு கையால் அலம்பணும். அதுக்கு உண்டான மக்கோ கப்போ இந்த மாதிரி ஹேண்டில் உள்ளது இருந்தானே பெட்டராக இருக்கும். இல்லைன்னா சின்ன மக்கா வாங்கிக்கோங்க, அப்போ அவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சாதாரணமான ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப்பை கூட வாங்கிக்கலாம், பட் ஹேண்டில் இப்படி இருந்தால் நம்ம பசங்களுக்கு கிரிப்பு பெட்டராக வரும். ஸோ கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம்மர் வெக்கேஷன்ஸ் இப்போது இது தினசரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே குழந்தைங்க ஓரளவுக்காவது அலம்பிக்கிறதுங்கிறது கற்றுன்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.